ஒரு நிமிஷம் இரு. நல்லா இருக்கிற தாவணியை கிளிக்கிற ஒழி கத்தி தொலையாத. நீயே அவங்கிட்ட காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. முதல்ல அவங்கிட்ட காஃபியை கொடு. தாவணியை நான் ஏன் கிழிச்சேன்னு அப்ப உனக்கு புரியும். போடி போடினா போ. காஃபி? ஆ, நானே காஃபி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். காஃபி சூப்பர். யார் வச்சா? அம்மா. அம்மாவா? இல்ல இல்ல, அம்மா சொல்லி நான் வச்சேன். ஆஹா, நல்ல சமைப்பல்ல? ஆ, அதெல்லாம் நல்லா சமைப்பேன். வெரி குட். என்ன பிரியா, ஏன் அப்படி கிழிஞ்ச துணி போட்டிருக்க? இருக்கிறது தானங்க போட்டுக்க முடியும். பிரியா, நீ யாரு? என்னோட அத்தை பொண்ணு. நீ இந்த மாதிரி கிழிஞ்ச துணி எல்லாம் போடக்கூடாது. எனக்கு யாருங்க புதுசு வாங்கி தருவா? பிரியா, நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் இருக்கேன்ல, நான் வாங்கி தரேன். அதெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் எதுக்கா? இத பார் பிரியா, நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை, புரிஞ்சுதா? சொன்னபடியே செஞ்சுட்டு சரி வா. அடி கூறு கட்டவளே, இந்த வீட்டுல விளக்கேத்தி வைப்பேன்னு பார்த்தா விளக்க அணைக்கிறியடி. அம்மா, சாயங்காலம் எத்தனை விளக்குமா, இன்னும் எரியுது, அதான் அணைக்கலான். ஐய, எரியட்டும் டி. என்னமோ நீ என்ன ஊத்துன மாதிரி வந்து அணைச்சுக்கிட்டு இருக்க. ஏய், பிரதாப் வந்துட்டான் போல இருக்கு. வா வா, சீக்கிரம் வா. போ போடினா. பிரியா, இந்தா. ஆனா விலை தான் அதிகமா இருக்குமோன்னு. பிரியா, விலை எதுவா இருந்தா உனக்கு என்ன, அதை விடு. ஆனா இதை பார்த்தோன்னு உன் முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இல்ல, அது என்ன விலை கொடுத்தாலும் கிடைக்காது. இத பார் பிரியா, பணம் முக்கியம் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் தான் முக்கியம். அதுவும் சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதா. பாக்கெட்லயே பணத்தை வச்சிருந்தா இதெல்லாம் நடக்குமா சொல்லு. இத பார், நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. தம்பி, உனக்கு எங்க பெரியண்ணா மாதிரியே பெரிய மனசுப்பா. ஆனா எங்க சின்னண்ணாவா நினைச்சாதான். ஐயோ அத்த, சித்தப்பா இதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். பிரியா, இதுல இன்னொரு சுடிதாரம் இருக்கு, இந்தா வச்சுக்கோ. மகளே, ஓ சமத்து முடிஞ்ச வரைக்கும் அழுத்து. நல்லா இருக்கம்மா? நல்லா இருக்குன்னு நான் சொல்லி என்னடி பண்றது, எல்லாம் சொல்றவன் சொல்லணும். கொஞ்சம் இரு. ஒரு நிமிஷம் இரு. இப்ப
இப்ப எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பாரு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு பாரு. இப்ப சூப்பரா இருக்குல்லமா? அதாண்டி வடிவு. இதெல்லாம் என்னடி சுடிதாரு? அந்த காலத்திலேயே உங்க அம்மா சுடிதார் போட்டவ உனக்கு தெரியுமா? நான் சுடிதார் போட்டேன்னா சும்மா காதலிக்க நேரமில்லை ராஜஸ்ரீ மாதிரி ஜம்முன்னு இருப்பேன்னா பாத்துக்கோ. ஏன் அப்பா அப்பா காதலிக்க நேரமில்லை ரவிச்சந்திரன் மாதிரி இருப்பாரா? போட்டேன்னா அந்த வெறும்பையில பத்தி இப்ப எதுக்கடி பேசுற? அந்த வீணா போனவன நம்பிதான் என் பொழப்பை வெட்டி பழப்பா போச்சு. நான் இருந்த இருப்பேன்ன அசஞ்சா தேரு நடந்தா ஊர்வலம். இப்ப பாரு படு கேவலம். இங்க பாருடி தங்கம், நீ யாவது வியாக்கியானமா பொழைக்கிற வழிய பாரு. புது ட்ரெஸ்ஸா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குதுங்களா? அதான் சொன்னேன்னு சூப்பரா இருக்குன்னு. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல வெள்ளி குத்து விளக்கு மாதிரி ஜம்மன் இருக்கு. நீ நல்லா இருக்கணும், உன்னை நல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை.
ஒண்ணுமா, அவர் உட்கார்ந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாரு. மேல இருந்து போந்தொட்டி அவர் தலை மேல விழுந்திருக்கும். நல்லவேளை நான் பார்த்து ஓடி வந்து அவர் எழுத்து தடுமாறி விழுந்துட்டேன். ஐயோ, எந்த சாமி பண்ண புண்ணியமோ, என் பேரனுக்கு ஒண்ணும் ஆகல. கடவுளே. ஆமாம் பாட்டி, பிரியா மட்டும் சரியான நேரத்துல வந்து என்ன காப்பாத்தலன்னா அந்த பூந்தொட்டி என் தலையில விழுந்து என் மண்டை சதுரி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. நல்ல காலம், பிரியா காப்பாத்திட்டா. ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. அந்த நேரத்துல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அந்த பூந்தொட்டி உன் தலையில விழுந்து அது உன் உயிர் கூட அபத்தம் முடிஞ்சிருக்கலாம். ஆனா நீ உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் உயிரை காப்பாத்தினிய. இல்லங்க, என் உயிரை விட எனக்கு உங்க உயிர் தாங்க முக்கியம். உங்களை காப்பாத்த வந்த வேகத்துல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்க குடும்பத்துக்கு இருக்கிற ஒரே வாரிசு பிரதாப், அவனை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி விட்டமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றது, என்ன கைமாறு பண்றதுன்னு எனக்கு தெரியலமா. வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் நான் காலில் உண்டு பண்றேன். உன் மனசு நோக்கிற மாதிரி நான் நிறைய பேசிவிட்டமா. எதையும் தப்பா எடுத்துக்காத, மன்னிச்சிடாதா. வாயா, உள்ள வா. மாமா, உள்ள வா. மாமா, வா, மறந்து போடுறேன் வா. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்காமா? பிடிச்சிருக்கு. என்கிட்ட பச்சை குத்திக்கிட்டல கைராசு எப்படி இருக்குன்னு பாரு. நெஞ்சில நினைச்சவனே அவன் கழுத்துல தாலி கட்டுவான். உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே நடந்தா சரி. என்ன மேட்டுப்பாளையத்துக்காரி, நல்லா இருக்கியா? யாரு? நான் தான் வடிவு. ஞாபகம் இல்ல? ஏன் ஞாபகம் இல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. 18 வருஷத்துக்கு முன்னாடி உன் நெஞ்சில பச்சை குத்துனே. ஆமா, இதாரு. இவதான் என் மக. எங்க அண்ணன் மக உசுர காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவன் மேல உசுரையே வச்சிருக்கா. இவளுக்கு தான் பச்சை குத்தணும். ஜோரா குத்திடுறேன். ஆமா, எங்க குத்தணும்? கையிலதான் பிரதாப்னு பச்சை குத்தணும். அதார் அந்த பிரதாப்? எங்க பெரியண்ணா மக. இவளுக்கு முறை மாப்பிள. ஓ, கதை அப்படி போகுதா? பேர் எழுதி குடுமா? எழுதிய கொண்டு வந்திருக்கேன். இந்த கரெக்டா இத பாத்து குத்தணும். கைய நீட்டு. பிரதாப நினைச்சுக்கடி, வலி எல்லாம் பறந்து போயிரும்.
பேர குத்திட்டேன். ஆட்டின் போட்டு அம்பு விடட்டா? ஆட்டின் போட்டு அம்பா? உடு உடு, அதுக்கு தனியா காசாகும். அட குடுக்கற குத்து. கொஞ்சம் பொறுத்துக்கு. ஏன் அம்பு எப்படி போகுது பாரு. இந்த 100 ரூபாய். அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்காக முதலாளி கிட்ட 6000 ரூபாய் வாங்கிருக்காரு. இப்ப 2000 வேணும்னா எப்படி? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போறாங்க,